மீன் புளிச்சது செய்யறதுக்கு ஒரு சூடாங்கண்ணி மீன் எடுத்து அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கணும், உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கணும், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும், ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும், எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சது அரை மூடி போட்டுக்கணும், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும், காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும், ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கையால் மீன் மேலே இந்த மசாலாவை தடவி விட்டுக்கணும். மீனை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும், மசாலாவெல்லாம் நல்லா தடவி ஊற வச்சு எடுத்து தோசைக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு மீன் எடுத்து போட்டுக்கணும். மீன் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கணும். மீன் நல்லா வெந்து வந்ததும் ஒரு பிளேட்ல எடுத்து போட்டுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும், காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி வச்சிருக்கிற வாழை இலையில இந்த மசாலாவை போட்டு மீனையும் அதில் போட்டுக்கணும். கொஞ்சமாக கீரை போட்டு அது மேலே மீனை எடுத்து வச்சு அது மேலே கொஞ்சம் மசாலாவை போட்டு வாழை இலையை நல்லா தொட்டிக்கணும். நூல் போட்டு இந்த மாதிரி போட்டு இலையை நல்லா மூடி க்ளோஸ் பண்ணி கட்டிடணும். ஒரு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த வாழை இலையில் கட்டி வச்ச மீனை அதில் வச்சுக்கணும். வச்சு வேக வைக்கணும். இந்த மாதிரி கத்தி நல்லா வேக வச்சு திருப்பி விட்டு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். பத்து நிமிஷம் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான்.
கட் பண்ணி எடுத்து திருச்சி பார்க்கலாம் பாருங்க. ஆ, சுட சுட சுவையான மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சுட சுட ரச சாதத்தோட சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கே பார்க்கும் போது, நாக்குல எச்சம் உண்டு.